வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தட்டப்பாறை கிராமத்தில் பல மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பானை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். இதுகுறித்து நமது குடியாத்தம் செய்தியாளர் முன்னாத்தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமம், இந்த கிராமம் வந்து மலைகள் சூழ்ந்த பகுதியாக கிராமமாக இருக்கு. இந்த கிராமத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட வந்து குடும்பங்கள் வசித்து வர்றாங்க. இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் வந்து கடந்த சில நாட்களாக வந்து கடும் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக வந்து தற்போது வரை வந்து குடிநீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து குடிநீருக்காக வந்து பல்வேறு கிராமங்களில் உள்ள அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களை சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல் வந்து குடிநீர் வந்து விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து வந்து கிராம மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பல முறை வந்து புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தெரிகிறது. இந்நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிராம மக்கள் ஒன்று திரண்டு அதாவது அரசுக்கு அதாவது ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் சீரான குடிநீர் வழங்க கோரி பானை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து அந்த குடியாத்தம் காவல்துறையினர் மற்றும் வந்து ஊராட்சி அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து விரைந்து வந்து இந்த பானை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு வந்து குடிநீர் வந்து விரைவிந்து சீராக வழங்கப்படின உறுதிகளத்தின் பேரில் வந்து அனைவரும் கலந்து சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து குடிநீர் வந்து தற்போது வரை வந்து வழங்கப்படவில்லை என்பது அந்த கிராம மக்களின் குற்றச்சாட்டாக இருக்குது. ஆகவே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இதில் தனி கவனம் செலுத்தப்பட்டு மலைகள் சூழ்ந்த பகுதியான இந்த தட்டப்பாறை கிராமத்திற்கு உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்குது. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக குடியாத்தம் செல்ல முன்னா.